சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் மீடியா யூடியூப் சேனலுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளில் ஒன்றான நேர்காணல் நிகழ்ச்சியில் திருவனந்தபுரம் செட்டு சமுதாயத்தைச் சேர்ந்த இணைச் செயலாளர் சந்தோஷ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இந்த சமுதாயத்தினுடைய குழுக்கட்டை சம்பந்தமான செயல்பாடுகளும் புத்தக வெளியீடு, வீடியோ வெளியீடு போன்ற பல நிலைப்பாடுகளிலே அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடமே அவர்களுடைய பணிகளை பற்றி விரிவாக கேட்போம். வணக்கம் ஐயா. என் பேர் சந்தோஷ் என்னான. 14 வல்சரங்களுக்கு சேஷமான நமக்கு ஒடுப்பறை குழுக்கட்டை வருகிறது. இது லோகத்தின் விவித கோணுகளிலும் இண்டியிலும் ஒக்க தாமசிக்க நம்ம சகோதரி சகோதரங்களுக்கு வளரம் பிரதீட்ச நல்கிற ஒரு சுதினமான. ஈ மெய் 8-9 திவசத்தினாய்ட்டு கழிஞ்ச வர்ஷம் ஈ குழுக்கட்டை உண்டன்னு அறிஞ்ச காலகட்டம் முதல் அவர் பிரதீட்சையோடான காத்திருக்கிறது. ஈ கோவிட் மகாமாரி நம்மளை விட்டு மாறி நிற்கிற ஈ சாஹரியம் வளரம் சந்தோஷம் தருந்து. ஈ கொழுக்கட்ட மகோத்சவத்தினே வளரம் நல்ல ரீதி சரித்திரத்தின் முகூர்த்தமாக்கி மாற்றினேக்காய்ட்டு நாம் ஒருபாடு சிரமங்கள் நடத்திட்டு அதிபாய்ட்டு நம்ம இளம் தலைமுறக்காய் ஈ கொழுக்கட்ட சிட்டவட்டங்களும் ஆச்சார ரீதிகளும் அது செய்யண்டதாய்டுள்ள முறகளும் ஒக்கே மனசிலக்கிட்டு ஞங்கள் மலையாளத்திலும் தமிழிலுமாய்ட்டு ஒரு புஸ்தகம் கழிஞ்ச திவசம் ரிலீஸ் செய்து. அதில் வேறொரு சந்தோஷமான காரியம் எந்தால் ஈ புக்கில் பரையின் அல்ல கதையிலும் காரியம் ஒக்கே உள்படுத்தி இதுன்ற சித்திரங்கள் நம்ம தான் குட்டிகள் கொச்சு குஞ்சுகளான வரச்சது. அது வளரம் சந்தோஷமான. ஈ புஸ்தகத்தின் பாகங்கள் வாய்க்கையும் அதை மனசிலக்கி அவரது வரக்கையும் செய்து அவரும் இது ஒரு பார்ட்டாய் மாறி என்னது சந்தோஷம் தருந்து. மாத்திரமல்ல இது யுவதலைமுறைக்கு மனசிலாகுன ரீதி அல்ல இது பிராதியம் அவருடைய மனசிலேக்கு ஊட்டி உறப்பிக்கிறதாய்ட்டு ஞாபக சேவ் த டேட் இப்போ உள்ள நியூ ஜெனரேஷனிலே ட்ரெண்டிங் ஆகிட்டுள்ள ஒன்றான சேவ் த டேட் வீடியோ ஃபோர்மாட்டு. அதி ஒரு ரீதி ஞாபக வீடியோ செய்யும். அதி டீச்சர் கழிஞ்ச திவசம் ரிலீஸ் செய்து அதுவும் மிகச்ச ரீதி வந்திட்டு தான் விசுவாசம். ஈ ஒடுப்புற குழுக்கட்ட பிராதியம் மனசிலக்கொண்டு ஞங்கள்ட 19 கமிட்டி இது பல தட்டுகளாய்ட்டு வேர்ச்சு கொண்டு ஸ்டீரிங் கமிட்டி, அது கழிஞ்சிட்டு ஜெனரல் கன்வீனர், அதினொரு ஜோயிண்ட் கன்வீனர், அதுசேஷம் ஃபினான்ஸ் கமிட்டி, ஃபுட் கமிட்டி, மெடிக்கல் சௌகரியங்கள் நல்கிற ஒரு சுமதல போய்ட்டு பிஆர் கமிட்டி, வோளண்டியர் கமிட்டி, இங்கே பல மேகலாய்ட்டு திச்சு ஞங்கள்ட பிரவர்த்தனங்களெல்லாம் ஏகோபிப்பிச்சிருக்கையான. எல்லாவரும் தான் அவருடைய ஜோலி திரக்களும் மட்டும் இடையில் கூட தான் ஞங்கள ஈ சம்ரம்பங்களோடு வளரம் மிகச்ச பிரதிகரணமான நடத்தி வருது. தனமாய்ட்டும் ஆளாய்ட்டும் ஒக்கே ஒருபாடு சேகரணம் நமக்கு இவர் நல்கு. மாத்திரமல்ல ஈ ஒரு முகூர்த்தத்தின் நல்ல நடத்திப்பினும் விஜயத்தினுட்டு வளரம் சிரமங்கள் நம்ம நடத்தி கொண்டிருக்கோம். அதெல்லாம் தான் நல்ல ஃபலத்தில் காணுகையும் ஈ கொழுக்கட்ட பிராதியம் நம்ம குட்டிகளும் அறிஞ்சு அவர் நாளேக்கு இனி என்ன கொழுக்கட்ட வரல காரியம் நமக்கு அறிலங்கில் என்ன வந்தாலும் எத்த வர்ஷம் கழிஞ்சு வந்தாலும் ஈ நல்ல ஓர்மகள் அவர் சூட்சிக்கையும் ஈ காரியம் அவர் கண்டினியூ செய்து கைமாறும் என்ன யாதொரு சம்சயவும் இல்லை. இதுனாய்ட்டு எல்லாவரும் தான் ஈ வர 8-9 மெய் 8-9 தேதிகளில் ஒடுப்பறை பூர்வீக மண்ணில் எத்தையும் நாகரம்மையுட அனுகிரகத்தினாய் நாம் ஒத்துகூடையும் குடும்பபந்தங்கள் வளரம் சக்தியாய் ஐக்கியத்தோடு முன்னோட்டு கொண்டு போகையும் செய்யும் என்ன யாதொரு சம்சயவும் இல்லை. நம்மளெல்லாவும் ஈ சுதினத்தினாய் காத்திருக்கிறோம். நன்றி, நமஸ்காரம். ஏழூர் செட்டி சமுதாய மக்களின் குலதெய்வம் ஒடுப்பறை அருள்மிகு நாகரம்மன் கோவில் வரலாறு. காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த செட்டி சமுதாயத்தினர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொன் வியாபாரம் செய்து புகழ் பெற்றனர். அந்த நாளில் அரசாட்சி செய்த அரசன் தனது சபையில் பல நிபுணர்கள் நியமித்திருந்தார். அதில் செட்டி சமுதாயத்தை சார்ந்த ஒருவரும் இருந்தார். அப்போது அரசருக்கு வளைந்த வடிவம் உள்ள பொன்னிலான ஆபரணத்தில் உள்ள சிறு துவாரம் வழி நூலை எப்படி நுழைப்பது என்ற சந்தேகம் வந்தது. செட்டி சமுதாய நிபுணரும் தன் இரு மகள்களிடமும் விவரம் கூறினார்.